ஒரு சிஎம் வந்துட்டு எவ்வளோ அவருடைய தகுதி என்ன, அப்போ எல்லா கொலகாரங்களையும் சிஎம் விடுதலை செய்யும் போது டீ கொடுப்பாரா? கொலகாரங்களை போய் கட்டி தழுவுற ஒரே சிஎம் இவராக தான் இருப்பார். கொலகாரங்களை விடுதலை செய்யுற ஒரே வந்துட்டு சிஎம் அந்த எடப்பாடியாக தான் இருப்பார். அப்போ வந்து ஒரு விஐபி கொண்டவங்களுக்கு ஒரு விஐபி ட்ரீட்மெண்ட்டா? அப்போ வந்துட்டு சாதாரண கொலை குற்றவாளிக்கு தான் தூக்கு தண்டனையா இந்த சட்டமா? இதெல்லாம் என்ன அநியாயம்? அவ்வளோ பெரிய அட்வொகேட் ராம் ஜெத்மாலினி ஒரு சிட்டிங்ஸ்க்கு 5 லட்சம் வாங்குறாராம். ஏது பணம் இவங்களுக்கு? இப்போ நளினியோட குழந்த, முருகனுக்கும் எல்டிடிக்கும் பிறந்த குழந்த எங்கே படிக்குது? லண்டனில் படிக்குது. அதுவும் டாக்டருக்கு படிக்குது. யார் படிக்க வைக்கிறா? ஒரு மக்கள் பணி செய்வதற்காக ஒரு இளைஞர் வர, இப்போ விஜய்ங்கிறவரும் ஒருத்தர் ஓப்பன் பண்ணுறாரு. அவர் சொல்கிறாரு, வாரிசு அரசியல் இருக்கக்கூடாது, இது மக்கள் ஆட்சி, ஜனநாயகம், எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ரெண்டாவது வந்து ஊழல் ஆட்சி இருக்கக்கூடாது. ஊழலில் வந்துட்டு காங்கிரஸ் கட்சியில் பா சிதம்பரம் ஐயா ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டார். வருமானத்துக்கு மீறி சொத்து சம்பாதிச்சேன்னு ஜெயலலிதாமா சிஎம்மாக இருக்கும் போதேவே பார்ப்பன அகரகாரத்தில் கொடியை பிடிச்சி எடுத்து போட்டுட்டு சிஎம் கொடியை, இப்போ நேஷனல் ஃப்ளாகை உள்ள ஜெயிலுக்கு போனாங்க. இன்றைக்கி அவங்களோட தோழி சொத்து குவிப்பு வழக்கில் 4 வருஷம் எழுந்திருந்தான். அவங்களோட வாரிசெல்லாம் சேர்ந்து வந்திருக்காங்க. வறுமையில இருக்காங்களோ ஜாதி மதம் பார்க்காத வேலை கொடுங்க. நீங்க ஒரே நாடு இல்ல ஒரே தேர்தல், ஒரே இந்தியான்னு சொல்றீங்க, ஒரே ஜாதின்னு வைங்க. அப்ப வர்றேன், நான் கிறிஸ்டியனா மாறி இருக்கிறேன், நான் இந்துவா மாறுறேன், எனக்கு ஒண்ணு பெரிய கஷ்டமே கிடையாது. எனக்கு விஜய் வந்து சினிமாவில் தான் பார்த்துருக்குறேன். அவர் சொல்லக்கூடிய அந்த மக்களை பற்றி பேசக்கூடிய அந்த பேச்சு எனக்கு பிடிச்சிருக்குது. அதனால் ஒருவேளை இதெல்லாம் கரைப்பிடிந்த கரம், பிரதமரை கொண்ட கரங்கள் எல்லாம், நீங்கள் மறுபடியும் அரசியலிருந்து போகிறீங்களான்னொன்னு போகணும்னா நான் விஜய் கட்சிக்கு போவேன். இல்லைன்னா நான் என் உயிர் உள்ள வரையும் நான் மக்களுக்காக குரல் கொடுப்பேன். எனக்கு எல்டிடிங்கிற பேரில் எனக்கு அந்த இலங்கை பாஷையில் என்னை வந்துட்டு பேசுகிறாங்க. ஏன்னா நான் பேரறிவாளன் விடுதலைக்கு ஃபஸ்ட்டு எதிர்ப்பு தெரிவித்தோன்னே அன்னைக்கு ஆரம்பித்தாங்க என்னை அவ்வளோ அசிங்கமாக பேசி. எல்லாத்தையும் ஒரு எவ்வளோ ஒரு பெண்ணை இழிவாக பேச முடியுமோ அவ்வளோ பேசி, நீ வாயை திறந்தினா உன்னை வந்து கொலையே பண்ணிடுவோம், வாயை திறக்கக்கூடாது. அது யாருன்னு தெரில. நளினிக்கு எதிர்ப்பாக பேசாத, என் தலைவருக்கு எதிர்ப்பாக பேசாத, நீ வந்து கட்சிகளுக்கு எதிர்ப்பாக பேசக்கூடாது. சனாதன சனாதனு பேசக்கூடிய காங்கிரஸ் அங்கே வந்துட்டு வெளிப்படையாக சொல்கிறாங்க, இங்கே மறைமுகமாக வச்சுருக்கிறீங்களா? ஒருத்தர் என்ன பண்ணுறான், எஸ்சி டிபார்ட்மெண்ட் நட்டுக்கிட்டே போகிறான். இங்கே வச்சுருக்காங்க இதே காங்கிரஸ் கட்சியில். நான் தலைவர்கிட்ட கேட்டிருக்கேன், எல்லாத்தையும் கேட்குறேன், எந்த ஜாதி பாகுபாடு இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்குது. நான் வந்தவுடனே நீ என்ன ஜாதின்னு தான் கேட்குறேன். என் மக்களுக்காக நான் உழைக்க போகிறேன், அதில் ஏவன் திருடுனாலும் நான் கேட்பேன். அது விஜயா இருந்தாலும் சரி, அது யாராக இருந்தாலும் சரி, மக்களுக்கு விரோதமாக வாய் வாய் கிளிய கிளிய பேசிட்டு மக்களுக்கு செய்கிறேன் செய்கிறேன்ட்டு ஏதாவது தப்பு பண்ணால் வெளியில் உட்காந்துட்டு நான் இதே மாதிரி ஊடகத்தில் பேசிக்கிட்டு தான் இருப்பேன். அண்ணாமலை சார் வந்துட்டு பிகினிங்கில் வந்துட்டு அரசியலுக்கு வரும்போது அவங்க வந்துட்டு ஆர்வமாக வரும்போது நான் பேசியிருக்கேன், அவங்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கேன். அப்போ நான் அரசியலில் வரல, இப்போ நான் ரிட்டையர்ட் ஆகியிருந்தப்ப அப்போ வந்துட்டு சார் வந்து நீங்கள் பிஜேபிக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்துட்டு நான் ராஜீவ் தலைவரோட அடிப்பட்டேன்ல சார், நான் ராஜீவ்காந்திக்காக பேசுவேன், அங்கே வந்து என்னால் பேச முடியாதுல்ல சார் அப்படின்னு நான் சார்கிட்ட சொன்னேன். கண்களில் கொண்டு உடம்பெல்லாம் இன்றைக்கி வேதனையோடு நான் வந்துட்டு இருக்கும்போது நான் போய் நளினியை பார்த்து, நீ எனக்கு நல்லா குண்டு வச்ச, என் கையெல்லாம் போக்குனதுக்காக நன்றி சொல்கிறேன் அப்படின்னு ஆற தழுவி கட்டி நான் வந்து அவங்க இந்த வழியோடு இந்த வேதனையோடு நான் அவங்கள போய் எந்த கொலகாரியை போயிட்டு நான் ஆற தழுவி கட்டி ஆறுதல் சொல்ல முடியும். ஒரு போலீஸ் என் கூட இருக்காங்க வித்து பிஸ்டலோட. அதனால் இப்போ நான் என் சுதந்திர இந்தியாவில் என் நாட்டில் நான் போலீஸோடு திரியணும் பயந்து பயந்து. இப்போ எல்டிடியெல்லாம் சுதந்திரமாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க, இது என்ன அது? டிஎன் நியூஸ் 24 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருப்பவர் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி திருமதி அனுசயா அவர்கள். மேம் வணக்கம். வணக்கம். இந்த குற்றவாளிகளுக்காக போராடக்கூடிய இயக்கங்கள், சின்ன சின்ன இயக்கங்கள், மே 17 ஆரம்பித்து இன்றைக்கி சின்ன சின்ன இயக்கங்கள் அவ்வளவு கோரஸாக சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க. அந்த சத்தம் ரொம்ப இந்தியா அளவிலேயே ஒழிச்சிட்டு இருந்தது. இவங்களை கண்டிப்பாக விடுதலை செஞ்சாகணும், பாவம் 33 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த அமைப்புகளுக்கான நோக்கம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, அதை பற்றியும். இந்த அமைப்புகளுக்கெல்லாம் தலைமையாக நின்று இதை திமுக வந்து எடுத்துகிட்டு போவது முன்னே அவங்களோட விடுதலையை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுது. இந்த விஷயத்தை நம்ம எப்படி பார்க்குறது? அதாவது அந்த அந்த பிரைம் மினிஸ்டர் இறந்து போயிட்டங்கும் போது எல்லா மக்களும் கொந்தளிச்சாங்க தான். அதே மாதிரி இப்போ இவ அப்படியே அந்த அந்த பரிதாபம் வந்து குற்றவாளிகள் மேலே திரும்பிடுச்சு. ஏன்னா அவங்களுக்கு 33 வருஷமாக ஜெயிலில், ஏன்னா அவங்கள அன்னைக்கே தூக்கில் போட்டிருந்தா இந்த பரிதாபம் வந்திருக்காது, அன்னையோட முடிஞ்சிருக்கும். ஆனால் 33 வருஷம் கடத்திட்டு சட்டத்தில் இடம் இருக்குது, அப்பீல் போகலாம், அவங்க ஒவ்வொரு மேல் கோர்ட்டு எல்லா இடங்களுக்கும் போகலாம் அப்படிங்க போகும்போது தான் இது நாள் கடத்திட்டு 33 வருஷமாக அவங்க வந்து கேஸ் அப்பீல் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க.
அவங்களுக்கு ஜெயிலில் இருந்துக்கிட்டே அப்பீல் போட்டுறாங்க. அவங்க தண்டனைன்னு வந்துட்டு 33 வருஷமாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தூக்கு தண்டனை தான் தண்டனை, அப்புறம் ஆயுள் தண்டனை தான். அவங்க வந்துட்டு ஆயுசு முழுக்க அங்கே இருந்து தான் ஆகணும். ஆனால் இவங்க அப்பீல் போயிட்டு 33 வருஷமாக ஆயிடுச்சே, இது போதுமே விட்டுருங்க அப்படின்னு எல்லா கட்சிகளுடைய அனுதாபம் வந்து அவங்க பக்கம் திரும்பிச்சு. ஆனால் ராஜீவ்காந்தி மறந்துட்டாங்க, அதில் அடிபட்டவங்கள மறந்துட்டாங்க. இந்த இந்த சிஎம்ஐ மட்டும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்கு மூல காரணமே அடி வேர் வந்துட்டு ஏடிஎம்கே கவர்மெண்ட் தான், எடப்பாடி அவர்கள் தான். இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் கையெழுத்து போட்டு தீர்மானம் போடலை, நாங்கள் விடுதலை செய்ய மாட்டோன்னு சொன்னால் அவங்க அப்படியே தான் கிடந்துருக்கணும், ஆயுள் தண்டனை தான். இதுக்கு மூல காரணமே வந்துட்டு நம்ம எடப்பாடி அவர்கள் தான். அது மக்களுக்கு தெரியாது, ஏன்னா சட்டசபையில் நிறைவேற்றி தீர்மானம் போயிடுச்சு, அது யாரும் பார்த்துருக்க முடியாது. ஆனால் இந்த சிஎம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி கட்டி பிடிச்சி தான் மக்கள் கண்களுக்கு தெரிஞ்சு. அதனால் டிஎம்கே கவர்மெண்ட் வந்துட்டு அவங்கள விடுதலை செய்யுங்கன்னு சொல்லிட்டு தீர்மானம் போடலை. இதில் எடப்பாடி அவர்கள் ஏடிஎம்கே கவர்மெண்ட்டு தான் மூல காரணம். ஏடிஎம்கே கவர்மெண்ட்டும் பிஜேபி கவர்மெண்ட்டும் அன்னைக்கு சேர்ந்து தான் வந்துட்டு அவங்களோட கன்சன்ட்ரேட் தான் ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் எடப்பாடி அவர்கள் தீர்மானம் போட்டு அவர் தான் ரெக்கார்டிக்கலாக வந்துட்டு விடுதலை செய்கிறதுக்கு சட்டப்படி அவர் தான் தீர்மானம் நிறைவேற்றினார். ஆனால் இவர் வந்துட்டு ஒரு அனுதாபாலையில் போய் கட்டி பிடிச்சிட்டு அந்த குற்றவாளிகளை கட்டி பிடிச்சது கண்ணுக்கு தெரியுது. அதனால் டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு இதுக்கும் பெருசாக சம்மந்தம் இல்லை, எனக்கு அதை பற்றி எனக்கு தெரியல. ஆனால் அவர் குற்றவாளியை சிஎம் கட்டி பிடிச்சி அவருக்கு டீ கொடுத்தது தவறு. சட்டம் இல்லை, திமுகவுக்கு இதில் ரொம்ப லைட்டர் வெயிட் தான் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறது வந்து எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. திமுக வந்து இந்த விஷயத்தில் என்ன தான் சட்டப்படியாக ஏடிஎம்கே நிகழ்ச்சிகளை கொண்டு போயிருந்தாலும் திமுகவில் இதில் அந்த அளவுக்கு ஈடுபாடு இல்லைன்னு சொல்கிறத ஒரு சட்டப்படி குற்றம், ஒரு குற்றவாளி இல்லை, ஒரு சாமானியனா என்னால் வந்து அதை நான் ஏன்னா என்னோடய பார்வையில் விசிபிளாக தெரிஞ்சது அவங்களுக்காக போராடினது அப்படின்னு பார்த்தா முக்கியமாக நான் ஆரம்பித்தாலே டிஎம்கேலேருந்து ஆரம்பிக்கிறது தான் ஒரு சாமானியனோட பார்வையாக இருக்கும். அப்போ அவங்கள வந்து ரொம்ப எளிமையாக இந்த விஷயத்தில் கடந்து போயிட முடியாது. அதுக்கு உதாரணம் சொல்கிறேன், இப்போது கழுத்தில் கத்தி வச்சு வெட்டுறதுக்கும் கையை வெட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. உங்கள் கழுத்தை வெட்டினா உயிரே போயிடும், அதனால் தீர்மானம் போட்டால் விடுதலை பண்ணிடலாம். இவர் கையை மட்டும் வெட்டினார், சிஎம் வந்துட்டு கையை மட்டும் வெட்டினா உயிரோடு இருக்கலாம். அவர் வந்துட்டு கட்டி தான் பிடிச்சாரே தவிர அவர் விடுதலை செய்து வந்த பிறகு தான் கட்டி பிடிக்கிறார். அப்போ விடுதலை செய்கிறதுக்கு காரணமாக இருந்தவங்க யார்? ஏடிஎம்கே கவர்மெண்ட். அதனால் ஃபஸ்ட்டு குற்றவாளி அவங்க தான் ஏடிஎம்கே, ரெண்டாவது இவர். மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சு எப்படா ஒரு கொலைக்காரனை போய் அப்படி கட்டி பிடிக்கிறாரு, அது உங்களுக்கும் அந்த வேகம் வரும் எனக்கும் வரும். அதனால் இவர் வந்து மீடியாக்கெல்லாம் தெரிகிற மாதிரி பண்ணிட்டாரு, அவர் தெரியாமலே பண்ணிட்டார், இதான் வித்தியாசம். ஸோ ரெண்டு பேருமே இந்த விஷயத்தில் ஒரே நிலைப்பாடில் தான், ஒரே நிலைப்பாடில். ஏடிஎம்கே தான் காரணம், பிஜேபி தான் காரணம் அவங்க விடுதலைக்கு. இதில் ரெண்டாவது வந்து கட்டி பிடிச்சி பாராட்டுருந்து இவர் கொஞ்சம் சப்போர்ட், நானும் எல்டிடிக்கு சப்போர்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவரும் பங்கெடுத்துக்கிட்டார் எல்லா கட்சியோடும் சேர்ந்து. ஸோ இது இந்த ஒரு மாதிரியான தீவிரவாத அமைப்புகளுக்கு ஆதரவாக இருக்கிறதுங்கிறது ஒரு ஹீரோயிசமாக போயிட்டு இருக்குது. இந்த பார்வை எப்படி இருக்கும்? இது அப்படி ஹீரோயிசமாக போனால் இப்படிப்பட்ட நாட்டு தலைவர்கள் கொல்லப்பட வேண்டும். இப்போது பிரதமர் ராஜீவ்காந்தி கொண்டவங்களுக்கே ஒரு ஹீரோயிசம் கொடுத்தா அப்போ உங்களையும் என்னையும் கொண்டா வடிவேல் மாதிரி தான், 400 ரவுடி தான்ங்கிற மாதிரி. இல்லை, நான் இது கம்பேரிட்டிவாக ரெண்டு விஷயத்தை வச்சு நான் கேட்குறேன். கம்பேரிட்டிவாக நம்ம தமிழ்நாடு போலீஸ் மிகச்சிறந்த போலீஸ். இன்னைக்கு வீரப்பன்ங்கிற எத்தனை பேரை வந்துட்டு இன்னைக்கு கொண்டிருக்கான், 22 போலீஸ் ஒரு வேனில் வச்சு கொண்டான் அந்த லேண்ட் ஸ்லைடு வச்சு. அதை மாதிரி எத்தனையோ அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் சீனிவாசனை தலையை வெட்டி உருட்டுனானான். அதே மாதிரி நம்ம ராஜ்குமாருங்கிற ஒரு பெரிய ஆக்டர் கொண்டு வச்சுட்டு காட்டுக்குள்ளே இப்படி பணம் கொடுங்க அதை கொடுங்க என்னோட குற்றவாளிகளை விடுதலை செய்யுங்கன்ட்டு இப்படி வந்துட்டு அவன் டிமாண்டெல்லாம் வச்சான். அவனை எலிமினேட் பண்ணது யார்? நம்ம போலீஸ். நம்ம ஐயா தேவாரம் அவர்கள், விஜயகுமார் அவர்கள், ஐயா சைலேந்திர பாபு அவர்கள், செந்தாமரைக்கண்ணன் ஐயா அவர்கள், தமிழ்ச்செல்வன் ஐயா அவர்கள், எல்லா பெரிய அதிகாரிகளோட அந்த ஞானத்தில் அத்தனை போலீஸ்காரங்களும். ஏன்னா இன்றைக்கி ஜெயலலிதா அம்மா வந்துட்டு 700 பேருக்கு வீட்டு மனை பட்டா கொடுத்தாங்க, இன்றைக்கி வந்துட்டு மெடல் கொடுத்தாங்க, ஒரு கிரேடு ப்ரொமோஷன் கொடுத்தாங்க. அந்த ஒரு அந்த சந்தன கடத்தல் வீரப்பனை அழித்ததற்காக அந்த குரூப்பை. அப்போ அத்தனை பேர் உயிர் எடுத்திருக்காங்க, அப்போ தீவிரவாதம் இல்லை. அதே மாதிரி திருப்பத்தூரில் இன்றைக்கி வந்துட்டு 4 போலீஸ்காரங்க செத்து போனாங்க, ஒரு நக்சலைட்டை பிடிச்சிட்டு வரும்போது காரில் அவன் பாம்பு வச்சு, அவன் பாம்பு இடுப்பில் கட்டியிருந்தான் தெரியாமல். அப்போது இன்றைக்கி வந்து 18 பேர் இங்கே செத்து போனதில் 9 பேர் போலீஸ் தலைவரோட, ராஜீவ்காந்தி தலைவரோட. அப்போது போலீஸோட உயிர் வந்து போயிட்டு போலீஸ் தன்னோட உயிரை கொடுத்து இந்த தமிழக மக்களை காப்பாற்றி வச்சு இன்றைக்கி தீவிரவாதிகள் இந்த தமிழகத்தில் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இந்த தமிழக போலீஸ் வந்து வச்சுருக்காங்க. அதற்கு வந்து காரணம் எங்களோட டிபார்ட்மெண்ட், எங்களோட டிபார்ட்மெண்ட் கொடுக்கக்கூடிய தகவலில் தான் சிஎம் வந்து உத்தரவு கொடுக்குறாங்க, இல்லை இவங்களை எலிமினேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் எங்கள் போலீஸ், தமிழக போலீஸ் குறைச்சலே கிடையாது. இன்றைக்கி தமிழக போலீஸில் பிறந்த நான், இருந்த நான், ஒரு கொலை குற்றவாளி, ஒரு பெண், அவள் அந்நிய தேசத்துலேருந்து வந்து நம்ம பிரதமரை கொள்கிறான், அவரை காப்பாற்ற தான் முடியல. அந்த கொலை குற்றவாளியை காண்பித்து கொடுத்து சாட்சி சொல்லி இன்றைக்கி அவளுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நான் கடைசி வரையும் போராடுறேன்.
அங்கே 300 போலீஸ் இருந்தாங்க. டிஜிபியிலேருந்து ஐஜிபி தான் ஃபஸ்ட்டு, அவங்க தான் பாதுகாப்புக்கு வந்திருந்தவங்க இன்சார்ஜ். ஐஜிபியிலேருந்து கீழே இருக்கக்கூடிய கடைநிலை போலீஸ் காவலர் வரையும் 300 பேர் இருந்தாங்க. இன்னைக்கு கடைசி வரையும் நான் போராடுறேன், ஏ ரத்தம் ஏ பிளட் ஏ போலீஸ். இன்னைக்கு நான் செத்து போயிருந்தாலும் எனக்கும் வந்துட்டு ஒரு கமாமரேஷன் பரடில் ஒரு கும்பிடு போட்டு ஒரு ஈத்து வச்சுட்டு போயிருப்பாங்க. இன்றைக்கி நான் உயிரோடு வந்து இந்த மக்களுக்கு தெரிவிக்கணும், இவ்வளோ பெரிய இன்சிடெண்ட்லேயும் நாட்டு பிரதமர் செத்து போனாலும் அந்த குற்றவாளிகளை கண்டுபிடித்த நமது தமிழக போலீஸ், டெப்டேஷன் இருந்தவங்க எல்லாம் தமிழக போலீஸ், சிபிஐ ஆஃபீஸர்ஸ், ஈவன் கார்த்திகேயன் ஐயா அவர்களுக்கு சபாஷ் கார்த்திகேயன்னு அவர் லெட்டர் எழுதியிருக்காரு, யார் எல்டிடி பிரபாகரன், அந்த அளவுக்கு திறமையானவர்கள் நம்ம போலீஸ். தங்களோட உயிரை கொடுத்து ராஜீவ்காந்தி காப்பாற்ற முடியல, குறைபாடு இருந்துச்சு நிறைய, கவர்மெண்ட்டே அவங்களுக்கு போடலை சரியான பாதுகாப்பு. ஏன்னா அவரை வந்துட்டு பட்டால் அடித்தான் ஒரு சிங்கள சிப்பாய், அப்பயே அவருக்கு வந்துட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரதம மந்திரி கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு கொடுத்துருக்கணும். ஒரு முன்னாள் பாரத பிரதமர் லைஃப் த்ரெட் இருந்திருக்கு, அதை கொடுக்கல அந்த கவர்மெண்ட்டு. கடைசியில் தான் நாங்கள் நிற்கிறோம். அதனால் ஈஸியாக நம்ம பிரதமரை எலிமினேட் பண்ணிட்டாங்க, ஆனாலும் அதை மிகச்சிறப்பாக கண்டுபிடித்த நம்முடைய தமிழக போலீஸ், அங்கே டெப்டேஷன் இருந்த அத்தனை அதிகாரிகளுக்கும் நம்ம சல்யூட் பண்ணோம். அந்த நீதிபதிகள் தண்டனை கொடுத்தவர்களுக்கும் சல்யூட் பண்ணணும். அவங்கெல்லாம் பயப்படலை, போலீஸ் அதிகாரி பயப்படலை, நீதிபதிகள் பயப்படலை. அவங்களுக்கு வந்துட்டு பனிஷ்மெண்ட்டு, அவங்க மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட்டு கொடுத்துட்டாங்க. ஆனால் இன்னைக்கு கட்சிக்காரங்க தான் அவங்களுக்கு பரிதாபம் காட்டிக்கிட்டு அவங்கள போய் பார்த்துக்கிட்டு, ஈவன் தலைவர் ராகுல் தலைவரே வலி வேதனை, தான் அப்பாவை கொண்டவனை கொல்லணும்னு தான் திரும்ப வரும் நமக்கு. ஆனால் அவங்கள போய் நம்ம கட்டி பிடிச்சிக்கிட்டு நின்னா ஒருவேளை அவங்களுக்கு பெரிய மனசு இருக்கலாம், ஆனால் இந்த கையோடு போய் நான் அவங்கள கட்டி பிடிச்சி என் கையை எடுத்து நல்லது தான், என் உயிரை எடுத்து நல்லதான்னு எந்த மனுஷனும் சொல்ல மாட்டான். அதனால் அவங்களுக்காக நான் தமிழக ஒரு பெண்ணா, ஒரு இந்திய பெண்ணா, ஏன் பிரதமர் ஏன் மக்கள் கொண்டவங்கள நான் என்னைக்கும் எதிர்த்து தான் எதிர்த்துக்கிட்டு தான் இருப்பேன். அவங்கள நல்லவங்கன்னு சொல்ல மாட்டேன். இப்படிப்பட்ட தீவிரவாதிகள் நம்ம நாட்டுக்குள்ளே வரக்கூடாது, நம்ம நாடு அமைதியாக இருக்கணும், நம்ம தமிழக மக்கள் அமைதியாக இருக்கணும். இந்த மாதிரி பேன் செய்யப்பட்ட எல்டிடியை வந்து கொண்டாடுறதுக்கு ரொம்ப 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 தப்பு. ஒரு கோட்ஸை உண்டாக கொண்டாடக்கூடிய இந்த பிஜேபி கவர்மெண்ட்டும் இன்றைக்கி காங்கிரஸ் கவர்மெண்ட் எல்டிடியை கொண்டாடுறதும் ரெண்டுமே ஒன்று தான் என்னோடய பார்வையில். அதனால் நான் போலீஸ் அதிகாரியாக இருந்து சொல்கிறேன், சாதாரண ஒரு பொண்டாட்டி வந்துட்டு கோபப்பட்டுட்டு இவன் அடிச்சிட்டான்னு சொன்னாலே செத்து போயிட்டான், சடன் ப்ரொவோகேஷன் அவனை கொண்டே உள்ள தள்ளிடும். அப்படிப்பட்ட குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய இந்த சட்டம் ஒரு நாட்டு பிரதமரை கொன்ற கொலைகாரியையும் இந்த தீவிரவாதிகளையும் கொண்டாடுவது எந்த விதத்தில் நியாயம்? நிச்சயமா. இப்போ அரசியல் ரீதியாக அடுத்து நீங்க தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போறதா ஒரு தகவல் சொல்லியிருக்கீங்க, அது உண்மையா மேம்? என்ன காரணத்தினால நீங்க தாவைக்கெல்லாம் இணையிறதா இருக்கீங்க? அதாவது நான் வந்து ராஜீவ் குற்றவாளிகளை விடுதலை செய்யக்கூடாதுன்னு போராட தான் அங்கே போனேன். என்னை இப்போ வந்து ஒரு அரசியல்வாதி ஆக்கிட்டாங்க, ஏன்னா அரசியல் படிச்சிட்டேன் 5 வருஷத்தில், நான் 2 எலெக்ஷன் பார்த்துட்டேன், அரசியல்னால் இதுதான் படிச்சுக்கிட்டாங்க. இப்போது எனக்கு வந்து காங்கிரஸில் வந்துட்டு ஒன்று இது காரணம், இரண்டாவது வந்துட்டு ஒரு மக்கள் பணி செய்வதற்காக ஒரு இளைஞர் வர, ஏன்னா இது தேசிய கட்சியில் எப்பயுமே வந்துட்டு இப்போது பிஜேபியும் சரி காங்கிரஸும் சரி அவங்க வந்து இண்டிபெண்ட்டாக இந்த நாட்டை ஆளலை. அன்னைக்கு வந்து ஐயா காமராஜர் அவர்கள் 9 வருஷம் ஜெயிலுக்கு போனாங்க, 9 வருஷம் இந்த நாட்டை ஆண்டாங்க. அதற்கு பிறகு இங்கே உள்ள ரீஜனல் பார்ட்டி தான் வராங்க, ஏடிஎம்கே டிஎம்கேன்னு மாற்றி வராங்க, ஏன்னா அவங்க சின்ன பார்ட்டி. ஆனால் தேசிய கட்சி தமிழ்நாடகத்தில் ஆளவே இல்லை. இப்போ என்ன பண்ணுறாங்க, இவங்க அலையன்ஸ் வச்சுக்கிறாங்க, போயிட்டு ஏதாவது ஒரு கட்சியோட மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியோட இவங்க அலையன்ஸ் வைக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, இவங்க சீட்டு கேட்குறாங்க, போயிட்டு எங்களுக்கு இத்தனை சீட் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்குறாங்க. இல்லை அப்போது அந்த எம்எல்ஏ எம்பி எங்கே நிற்பாருன்னு எனக்கு தெரியாது, காங்கிரஸ் எம்பி எங்கே நிற்பாருன்னு தெரியாது. இப்போ நான் இன்னொரு கட்சிக்காகவும் சேர்ந்து போராட வேண்டியிருக்குது, நான் போய் மக்கள்கிட்ட போயிட்டு போய் கெஞ்சி கெஞ்சி ஓட்டு கேட்குறேன். அப்போது அவங்க ஓட்டு போடுறாங்க மக்கள் நம்பி, ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, தேர்தல் அறிக்கையில் சொன்னதை நிறைவேற்றுறதே கிடையாது. இவங்க 5 வருஷத்தில் தேர்தல் அறிக்கையில் சொன்னதை நிறைவேற்றாமல் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கிட்டு பதவி வந்துட்டாங்கன்னா அப்புறம் யார் போய் கேட்க போகிறா அவங்கள? நம்ம என்ன கோர்ட்டில் கேஸ் போட போகிறோமா? நீங்கள் இப்படி சொன்னீங்களே இதுக்காக தான் நான் ஓட்டு போட்டேன், எனக்கு ஏங்க வந்துட்டு நீங்கள் செய்யலன்னு இந்த மக்கள் கேட்க போகிறாங்களா? கிடையாது, அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க. இதுதான் நடந்துட்டுருக்குது எல்லா கட்சியிலையுமே. இன்றைக்கு நடக்கக்கூடிய ஏடிஎம்கே டிஎம்கே இந்த ரெண்டு கவர்மெண்ட்டும் சமமாக மக்கள் பணி இல்லாமல் தேர்தல் அறிக்கையில் சொன்னதை செய்யாமல் பொய் பிரச்சாரம் பண்ண சொல்கிறாங்க. அது மனசுக்கு வலிக்குது எனக்கு. ஏன்னா நான் போயிட்டு இன்னைக்கு எம்பிக்கே எம்எல்ஏக்கே எங்கள் தலைவர் எம்பி ஆகிட்டா எம்எல்ஏ ஆகிட்டா உங்களுக்கு இதெல்லாம் அந்த தேர்தல் அறிக்கையில் சொன்னதெல்லாம் நிறைவேற்றுவாங்க அப்படின்னு என்னால் ப்ராமிஸ் பண்ண முடியல, மனசு வலிக்குது எனக்கு. நான் போலீஸ் ஆஃபீஸராக இருந்தேன், மக்களை ஏமாத்துறதுக்கு எனக்கு பிடிக்கலை, அதுவும் ஒரு காரணம் நான் வெளியில் வர்றதுக்கு. நான் அரசியல் படிச்சுக்கிட்டேன், இவங்க பொய் பொய்யா பேசுகிறாங்க. அந்த எம்எல்ஏ சீட்டு கொடுத்தவங்களுக்கு தான் வந்துட்டு விசுவாசமாக இருக்கிறாங்க. எந்த தலைவரையும் எந்த தொண்டனும்
அவர் செய்கிற தப்பை தட்டி கேட்கறதுல, இந்த தேர்தல் அறிக்கையில் இப்படி கொடுத்தீங்களே இதை செய்யலையேன்னு எந்த கூட்டணியும் கேட்கறது கிடையாது. அப்படியே அந்த தலைவர் அது கேட்டுட்டா உடனே வெளில அனுப்பிடுவாங்க, கரெக்டுங்களா? அந்த தலைவரை தட்டி கேட்கிற ஒரு எதிர்கட்சியும் கிடையாது, எந்த கூட்டணியும் கிடையாது. அது எனக்கு வருத்தமா இருக்குது. ஆஸ் எ போலீஸ் ஆஃபீஸர், நான் மக்களோட வரிப்பணத்துல சம்பளம் வாங்குறேன், இந்த ஏழை மக்களை ஏன் இப்படி வஞ்சிக்கிறீங்க? நீங்க வாழ்வதற்காக, நீங்க பதவியில் இருக்கணுங்கிறதுக்காக நீங்க பொய் பொய்யா வந்துட்டு உண்மை உண்மையா ஒரு தேர்தல் ஒரு அறிக்கையை கொடுப்பீங்க, அப்புறம் பொய் பொய்யா நடந்துக்கிறது எவ்வளவு அசிங்கமா இருக்குது. அது எனக்கு எந்த கட்சியுமே பிடிக்கல. எல்லா கட்சியும் ஃப்ராட் கட்சியா இருக்குது. இப்போ விஜய்ங்கிறவரும் ஒருத்தர் ஓபன் பண்றாரு, அவர் சொல்றாரு வாரிசு அரசியல் இருக்கக்கூடாது, இது மக்கள் ஆட்சி, ஜனநாயகம், எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவது வந்து ஊழல் ஆட்சி இருக்கக்கூடாது. ஊழல்ல வந்துட்டு காங்கிரஸ் கட்சியில வா சிதம்பரம் ஐயா ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டார், வருமானத்துக்கு மீறி சொத்து சம்பாதிச்சேன்னு. ஜெயலலிதாமா சிஎம் இருக்கும் போதேவே பார்ப்பன அகரகாரத்தில் கொடியை பிடிச்சி எடுத்து போட்டுட்டு சிஎம் கொடியை நேஷனல் ஃபிளாகை உள்ள ஜெயிலுக்கு போனாங்க. இன்னைக்கு அவங்களோட தோழி சொத்து குவிப்பு வழக்கில் 4 வருஷம் இந்த எழுந்திருந்தான் அவங்களோட வாரிசெல்லாம் சேர்ந்து வந்திருக்காங்க. அதுக்கும் பிறகு இன்னைக்கு வந்து இவங்க கனிமொழி மேடம் அந்த 2G ஸ்பெக்ட்ரம் அவங்க ராஜா இவங்களெல்லாம் ஜெயிலுக்கு போய் சிறைச்சாலையில் இருந்தாங்க. அப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இன்னைக்கு விஜிலன்ஸில் மாட்டினா அப்படியே ஜெயிலுக்கு போயிட்டு கேஸ் இருக்கும் போதே நீங்கள் உடனே இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி டிஜிபி கொடுத்துறீங்களா? அப்போ துறையில் இருக்கிறவங்களுக்கு துறை நடவடிக்கை எடுக்கிறீங்களா? அப்போ நீங்கள் எம்எல்ஏ எம்பிஸ் சம்பளம் வாங்குறீங்களா? கவர்மெண்ட் சர்வெண்ட் தானே, உங்களுக்கு என்ன ரூல்ஸு? அப்போ இந்த அநியாயம் நடந்தால் மக்களோட வரிப்பணத்தை சுரண்டி தின்னு இன்னைக்கு ஏழை ஒன்றுமே கிடையாதுங்க. ஒரு குடிசை வீட்டில் இருக்காருங்க, அவர் எம்பி பதவி வந்தால் பாருங்கள், அவர் பெரிய பங்களா டெல்லியில் ஃப்ளைட் டிக்கெட்டு, அவர் ஃப்ரீ வந்துட்டு ஃபஸ்ட் கிளாஸ் ஃப்ளைட்டு, அவர் கூட பிஏ கொண்டு போகலாம், புருஷன் போகலாம், மனைவி போகலாம், அதே மாதிரி ட்ரெயின் டிக்கெட்டு, அதே மாதிரி தொகுதி மேம்பாட்டுக்கு எத்தனை கோடி கொடுக்குறாங்கன்னு தெரியாது. அவங்க உட்கார்ற சேருக்கு கூட அலவன்ஸ் கொடுக்குறாங்க, கரண்ட் பில்லு கிடையாது அவங்களுக்கு வந்து. இப்போ நம்மளா மாதிரி ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கிடையாது, வாட்டர் பில் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஒரு எம்பிக்கு வந்துட்டு அவங்களோட வாகனத்துலேருந்து அவங்க எந்த ஹோட்டலில் போனாலும் ஃப்ரீ சாப்பாடு, சாதாரண ஒரு ரூமுக்கு கூட வாடகை கொடுக்க முடியாது. ஒருத்தர் வந்துட்டு இன்றைக்கி எம்பி ஆனா எம்எல்ஏ ஆனா நம்ம கவர்மெண்ட்டு நம்மளோட வரிப்பணத்தில், மக்களோட வரிப்பணத்தில், நம்ம உழைச்சி கொடுக்குற வரிப்பணத்தில் அவங்க உட்காந்துட்டே 5 வருஷம் என்ஜாய் பண்ணுறாங்க. அப்புறம் பென்ஷன் வேறு. அப்போது எல்லா கரை வெட்டி வித்தியாசமாக இருக்குது, கட்சி வித்தியாசமாக இருக்குது. ஆனால் காலேஜ் கட்டிடுறாங்களே எப்படி? அவங்க அப்பாவுடைய சொத்து என்ன? அவங்க தாத்தா சொத்து என்ன? எப்படி நீ வந்துட்டு காலேஜ் கட்டிட்டு அதுலேயும் மக்கள்கிட்ட வந்துட்டு பிடுங்குற, என்னது மெடிக்கலுக்கு சீட்டு, அதுக்கு பணம், இதுக்கு பணம் பிடுங்குற பிடுங்குறியே? இப்போ என்ஜினியரிங் காலேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கு, எல்லா என்ஜினியருக்கும் வெளில வந்தோடனே வேலை கொடுக்குறீங்களா? எல்லா என்ஜினியரும் சொமோட்டோவில் சோறு தூக்குறாங்க, சுக்கி சுகியில் அவங்க என்ன பெயிண்ட் அடிக்க முடியுமா, ஏதாச்சும் முடியுமா? ஒன்று படிக்கலைன்னாலும் குலத்தொழில் பண்ணிட்டு போயிடலாம். அத்தனை ஏமாத்து இவங்க தான் வாழ்ந்துட்டு இருக்காங்களே தவிர, அப்புறம் அடுக்கடுக்கா தாத்தா, அப்புறம் அப்பா, அப்புறம் புள்ளை, ஏன் அங்கே யாருமே சீனியர் இல்லையா அந்த கட்சிக்கு வேலை பண்ணவங்க கொடுக்கலாம்ல? அதானே விஜய் சொல்கிறாரு, யாரோ ஒரு குடிமகன், இந்திய குடிமகன் நம்மளை மாதிரி வலிக்குது, இப்போ அவர்கிட்ட பணம் இருக்குது, அவர்கிட்ட மாசு இருக்குது, அதனால் வந்து பேசுகிறாரு. இல்லை உங்களுக்கும் எனக்கும் வலிக்குது, நம்ம வீட்டுக்குள்ளே பேசுகிறோம், நம்மளால் இவங்களை ஒன்றும் பண்ண முடியல. இவங்களை எடுத்து போராடுற அளவுக்கு நம்மகிட்ட மக்கள் சக்தியும் கிடையாது, பணமும் கிடையாது. இன்றைக்கி விஜய் சார்கிட்ட அந்த ரசிகர் மன்றம் இருக்காங்க, இன்றைக்கி அவர்கிட்ட பணமும் இருக்குது. அதனால் ஒரு இப்போ ஒரு கூட்டம் போடுறாரு, இப்போ ஒரு கோடி ரூபா செலவு பண்ணுன்னா அவரால் முடியும். அவர் வரும்போது ஒரு சின்ன பிள்ளை, அவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து வாரிசு அரசியலே எதிர்க்கிறேன், இது மக்களாட்சி, ஊழல் அரசாங்கத்தை நான் எதிர்க்கிறேன், இதை மக்களுக்கு ஒரு வீடு, ஒரு வேலை, ஒரு 3 வேளை சாப்பாடு இதானே அவங்க கேட்குறாங்க, அதை என்னால் கொடுக்க முடியும்னு சொல்கிறாரு. அதனால் எனக்கு விஜய் வந்து சினிமாவில் தான் பார்த்துருக்குறேன், அவர் சொல்லக்கூடிய அந்த மக்களை பற்றி பேசக்கூடிய அந்த பேச்சு எனக்கு பிடிச்சிருக்குது. அதனால் ஒருவேளை இதெல்லாம் கரைப்பிடிந்த கரம், பிரதமரை கொன்ன கரங்கள் எல்லாம், அது கொன்றவங்களுக்கும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் ரெண்டும் ஒன்றே தண்டனை தான். அதனால் இந்த கட்சியினுமே கட்சின்னு சொன்னால் நம்ம போகக்கூடாது. இனிமே நான் வந்து ஒரு பொதுவான ஆள், நான் மக்களோட வரி பணத்தில் பென்ஷன் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், நான் மக்களுக்காக பேசுவேன். அதுக்காக கட்சின்னு நீங்கள் கேட்கும் பொழுது நீங்கள் மறுபடியும் அரசியலிருந்து போறீங்களான்னொன்னே போகணும்னா நான் விஜய் கட்சிக்கு போவேன், இல்லைன்னா நான் என் உயிர் உள்ள வரையும் நான் மக்களுக்காக குரல் கொடுப்பேன், நான் வந்துட்டு தட்டி கேட்பேன், எல்லா தப்பு நடந்தாலும் தட்டி கேட்பேன். இன்னைக்கு இது இந்த சுதந்திர இந்தியாவில் எனக்கு பேச்சுரிமை உண்டு, நான் போலீஸாக இருக்கும்போது பேச முடியாது, என் டிபார்ட்மெண்ட் கட்டுப்பட்டு இருந்தேன், இன்னைக்கு நான் ஃப்ரீ பேர்ட், எந்த சொசைட்டிலேருந்து போனனோ அந்த சொசைட்டிக்கே நான் வந்துட்டேன். என் மக்களுக்காக, வலு இல்லாத மக்களுக்காக எனக்கு ஒரு மீடியா கொடுக்குறீங்க ஒரு அதிகாரின்னு நான் பேசுவேன், அதுக்காக நான் வெளியில் வந்துட்டேன். அவர் கூப்பிட்டா அந்த கட்சியும் நல்லா இருந்துச்சுன்னா போவேன், இல்லைன்னா அவர் தப்பு பண்ணாலும் அவரையும் நான் பேசுவேன். உங்களுடைய செக்யூரிட்டிக்காக இப்போது காவல்துறையிலேருந்து அனுமதிச்சிருக்கிறாங்க, அந்த அளவுக்கு உங்களுக்கு த்ரெட்டை எந்த இடத்துலேருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க மேம்? எனக்கு எல்டிடிங்கிற பேரில் எனக்கு அந்த இலங்கை பாஷையில் என்னை வந்துட்டு பேசுகிறாங்க. ஏன்னா நான் பேரறிவாளன் விடுதலைக்கு ஃபஸ்ட்டு எதிர்ப்பு தெரிவித்தோடனே அன்னைக்கு ஆரம்பித்தாங்க என்னை அவ்வளோ அசிங்கமாக பேசி.
எல்லாத்தையும் எவ்வளோ ஒரு பெண்ணை இழிவாக பேச முடியுமோ அவளை பேசி நீ வாயை திறந்தினா உன்னை வந்து கொலையே பண்ணிடுவான். வாயை திறக்கக்கூடாது. அது யாருன்னு தெரில. நளினிக்கு எதிர்ப்பாக பேசாத, என் தலைவருக்கு எதிர்ப்பாக பேசாத, நீ வந்து கட்சிகளுக்கு எதிர்ப்பாக பேசக்கூடாது. நீ என்ன வேணாலும் ஊடகத்தில் பேசு, நீ பேசினா உன்னை கொலையே பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி அசிங்க அசிங்கமான வார்த்தையில் பேசி அது நெட்டு காலம். எங்கள் டிஜிபி சாருக்கு மனு கொடுத்தேன், இன்னும் கண்டுபிடிக்கல. அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நான் த்ரெட் இருக்குங்கிறதுக்காக மனு கொடுக்கும்போது எனக்கு ஒரு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தாங்க. 24 hours ஒரு போலீஸ் என் கூட இருக்காங்க வித் பிஸ்டலோட. அதனால் இப்போ நான் என் சுதந்திரம் இந்தியாவில் என் நாட்டில் நான் போலீஸோடு திரியணும் பயந்து பயந்து. இப்போ எல்டிடியெல்லாம் சுதந்திரமாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க, இது என்ன? அது இப்போ தாவேக்கா விஜய் அவர்களுக்கு ஆதரவாக அவர் ஒரு நன்மை செய்வார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நாளைக்கு இதே சைக்கிள்குள்ளே அவரே வந்துட்டார், ஒரு அரசியல் கட்சியாக பரிணாமம் எடுக்கும்போது இதே மாதிரியான ஒரு சைக்கிள்குள்ளே வந்துட்டார் அப்படின்னா திருமதி அனுசியாவோட குரல் இதே மாதிரி நேர்மையின் பக்கம் இருக்குமா? நான் வந்து 37 ஆண்டு வந்து காவல்துறையில் எஸ்ஐ டு ஏடிஎஸ்பி வரையும், எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி அடிஷ்னல் எஸ்பி வரையும் வேலை பார்த்தேன். இந்த கையால் நான் 1 ரூபா கூட நான் லஞ்சம் வாங்கினதே கிடையாது. இந்த மக்கள்கிட்ட மக்களுடைய வரி பணத்தில் எனக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு நான் வேலைக்காரியாக இருந்து வேலை செய்தேன். எல்லாருமே வேலைக்காரங்க தான். இந்த சேர் வந்துட்டு போட்டு வைக்கிறது இவங்கள வேலைக்காரங்களாக தான். ஒரு கலெக்டரோ இல்லை ஒரு சிஎம் வச்சுருக்காங்க எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், அவங்கள நிற்க வைக்கிறது, அவங்கள காத்திருக்க வைக்கிறது. என்ன, நம்ம வந்து முதலாளியாக நம்ம ஆயிடுறோம். நம்ம வேலைக்காரங்களாக இருக்க வேண்டிய நம்ம முதலாளி ஆகிடுறோம். அப்படி நான் வேலைக்காரியாக கவர்மெண்ட் சர்வெண்ட் நான் என் மக்களுக்கு நான் பணியாற்றினேன். ஒரே ஒரு மக்கள் கூட நான் 10 ரூபா அந்த அம்மா கொடுத்தேன்னு சொல்லலை, என் அதிகாரியும் சொல்லலை, என் சபார்டினேட்டும் சொல்லலை 10 ரூபா இவங்களுக்கு நான் வாங்கி கொடுத்தேன்னு. அப்படிப்பட்ட மக்கள் பணியை நல்ல குடும்பத்துலேருந்து ஒரு சாதாரண குடும்பத்துலேருந்து வந்து என் மக்களுக்காக நான் உழைச்சேன். அந்த மக்கள் கூலி கொடுத்தாங்க, இன்றைக்கும் ரிட்டையர்ட் ஆகி பென்ஷன் கொடுக்குறாங்க, அதில் தான் நான் சாப்பிட்டுட்ருக்குறேன். அதனால் என் மக்களுக்காக நான் உழைக்க போகிறேன். அதில் ஏவன் திருடுனாலும் நான் கேட்பேன். அது விஜயா இருந்தாலும் சரி, அது யாராக இருந்தாலும் சரி, மக்களுக்கு விரோதமாக வாய் வாய் கிளிய கிளிய பேசிட்டு மக்களுக்கு செய்கிறேன் செய்கிறேன்ட்டு ஏதாவது தப்பு பண்ணால் வெளியில் உட்காந்துட்டு நான் இதே மாதிரி ஊடகத்தில் பேசிக்கிட்டு தான் இருப்பேன். அதனால் இது யாராலும் தடுக்க முடியாது. அதுக்கு உதாரணம் என்னுடைய போலீஸ் பணியில் 37.5 ஆண்டுகள் நான் வந்துட்டு லஞ்சமே வாங்காத என் மக்களுக்காக பணிபுரிஞ்சேன். இன்றைக்கி எனக்கு 95 அவார்டு கொடுத்தாங்க. அதில் கொஞ்சம் என்னோடய சேவிங்ஸை போட்டு ஒரு 10 ஏக்கர் லேண்டு வாங்கினேன். அதையும் நான் மக்களுக்கு கொடுத்துட்டேன். நான் ஒரு கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷனுக்கு அந்த 10 ஏக்கர் கொடுத்து ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு ஓல்டேஜுக்கும், ஒரு 10th drop outsக்கு வந்துட்டு ஒரு கம்யூனிட்டி காலேஜ், ஒரு விதவைகளுக்கு ஒரு ட்ரைனிங் சென்டர் ஃபார் விடோஸ், சிறு குறு தொழில், அதுக்காக என்னோடய 12 ஏக்கர் வரும் அது, அதை நான் கொடுத்துட்டேன். அது 12 கோடி ரூபா சொத்து. அதை கொடுத்துட்டு தான் நான் கட்சிக்கு வந்தேன். ஏன்னா எம்எல்ஏ எம்பி ஆசை காமிச்சு என்னை என் சொத்தெல்லாம் பிடிங்கி அழிச்சிருவாங்க அப்படிங்கிறதுக்காகவே நான் ஒருத்தருக்கும் கட்சியில் துண்டு போட மாட்டேன். என் காசில் அப்படி ஒரு துண்டு போட்டேன்னா அது ஒரு பெண்ணுடைய மானத்தை மறைக்க ஒரு புடவை வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். எந்த தலைவருக்கும் நான் போஸ்டர் வைக்க மாட்டேன்னு வந்தேன். அதே மாதிரி நான் செய்யவே இல்லை. நான் யாருக்கும் துண்டும் போத்தலை. என் காசில் வாங்கி எங்கேயாச்சும் பழைய துண்டு இருந்தால் நான் போத்திருப்பேனே தவிர என் காசில் வாங்கி நான் யாருக்கும் துண்டு போத்தவும் இல்லை. என் கட்சிக்கு வந்துட்டு நானே போவேன், கார் எடுத்துகிட்டு நானே போவேன், என் காரில் டீசல் போட்டு போவேன், என் சாப்பாட்டில் என் காசில் நான் சாப்பிடுவேன். அந்த 5 வருஷம் எனக்காக இந்த கட்சி ஒத்த பேச செலவு பண்ணலை. காங்கிரஸ்லேயும் நான் அப்படி தான் இருந்துட்டு வந்துட்டேன். அதனால் மக்களோட பணத்தில் நான் சாப்பிட்டதே கிடையாது. யாரும் எனக்கு எதுவும் செய்தது கிடையாது. என்னோடய பணத்தை நான் மக்களுக்கு கொடுப்பேன். என்னோடய இந்த எஞ்சிய உயிர் எனக்காக கடவுள் கொடுத்த நான் அன்றைக்கே செத்து போயிருந்துருக்கலாம். உயிரை நான் உண்மையாக நீதியாக என்னை கடவுள் வச்சுட்டார். நான் யார் காசுலேயும் சாப்பிடலை இதுவரையும். என்னோடய உழைப்பில் நான் சாப்பிட்டுட்ருக்கிறேன். அதனால் மறுபடியும் நான் கட்சிக்கு போனால் நான் உழைக்கணும், மக்களுக்காக பேசணும்னு தான் போகிறேனே தவிர அதுலேருந்து எனக்கு காசோ பணமோ அதுக்காக நான் போகல. ஏன்னா என் கணவர் இறந்து போயிட்டாங்க, எனக்கு பிள்ளைங்க கிடையாது. அதனால் நான் யாருக்கும் சொத்து சேர்த்து வைக்கணும் அவசியம் கிடையாது. எனக்கு மீதி இருக்கக்கூடிய சொத்துக்களை கூட நான் மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு டி அடிக்ஷன் சென்டர் தொடங்கணுங்கிறதுக்காக லேண்டு பார்த்துட்ருக்குறேன் நான். அதனால் அவங்க கொடுத்ததை அவங்களுக்கே திருப்பி கொடுக்கணும். அதனால் அது பேச்சாக இருக்கலாம், அது என்னோடய பணமாக இருக்கலாம், என்னோடய உழைப்பாக இருக்கலாம், என்னோடய நேரமாக இருக்கலாம். என் மக்கள் எனக்கு பெருமையும் புகழும் எனக்கு சம்பளத்தையும் சாப்பாட்டையும் கொடுத்த என் தமிழக மக்களுக்கு, இந்திய மக்களுக்கு நான் அவர்களுக்கு சர்வண்ட்டாக எப்பொழுதும் இருந்து உழைப்பேன் உழைப்பேன். அவங்கள்ட்டேருந்து எனக்கு ஒன்றுமே வேணாம். என்ன அவங்க தேர்வு செய்தால் அவங்களுக்கு நான் பணி செய்வேன்னு சொல்லிவிட்டு 37.5 வருஷம் காவல்துறையில் எல்லா இடத்துலையும் நான் பணி புரிஞ்சுருக்கேன். அத்தனை மக்களுக்கும் என்னை பற்றி தெரியும். அதனால் இப்பயும் இந்த அரசியலில் போய் எனக்கு ஒரு பணி நியமித்து மக்கள் பணி செய்ய கொடுத்தால் அதை நான் சிறப்பாக செய்வேன். அதுக்கு நான் வந்து 37.5 ஆண்டு நான் ஹானஸ்டாக இருந்தது தான் நான் உங்களுக்கு சொல்ல முடியும் சார். ரைட் மேம், இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருந்த வரைக்குமே
காவல்துறை எப்படி உங்களுடைய குடும்ப அங்கத்தினர் மாதிரி நீங்கள் பேசுறத வச்சு தெரிஞ்சுக்க முடியுது. உங்கள் குடும்பம் காவல்துறை குடும்பம் அப்படிங்கிறத ரெண்டையும் பிரித்து பார்க்க முடியல, காவல்துறையையும். அப்படி இருக்கும்போது பாஜக தலைவர் அண்ணாமலை அப்படிங்கிறவர் ஒரு 10 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு இப்போ அரசியலுக்குள்ளே வந்திருக்கிறாரு. இது தொடர்பா இல்லை உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு அதிகாரி கூட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவர்கிட்ட பேசியிருக்கீங்களா? அது கூட இணைஞ்சு பயணிக்கிறதுக்கான ஐடியா எதுவும் இருந்ததா உங்களுக்கு? முதல்ல நான் பேசியிருக்கேன், அண்ணாமலை சார் வந்துட்டு பிகினிங்கில் வந்துட்டு அரசியலுக்கு வரும்போது அவங்க வந்துட்டு ஆர்வமாக வரும்போது நான் பேசியிருக்கேன், அவங்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கேன். அப்போ நான் அரசியலில் வரல, இப்போ நான் ரிட்டையர்ட் ஆகியிருந்தப்போ அப்போ வந்துட்டு சார் வந்து நீங்கள் பிஜேபிக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்துட்டு நான் ராஜீவ் தலைவரோட அடிப்பட்டேன்ல சார், நான் ராஜீவ்காந்திக்காக பேசுவேன், அங்கே வந்து என்னால் பேச முடியாதுல்ல சார் அப்படின்னு நான் சார்கிட்ட சொன்னேன். சரிம்மா அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நான் முன்னமே கேட்டபடி ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்து அரசியலுக்கு வந்திருக்க பாஜக தலைவர் அண்ணாமலையோட இணைந்து ஃபியூச்சரில் செயல்படுறதுக்கான வாய்ப்பு எதுவும் இருக்குமா? நான் வந்துட்டு பிஜேபிக்கு போக மாட்டேன். ஏன்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரே நாடு ஒரே இந்தியா ஒரே மதம் இதை மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. சரி, என்னென்னா இப்போது என்னோடய தாத்தாவோ என்னோடய முப்பாட்டனோ அவர் என்ன மதம் என்ன ஜாதின்னு தெரியாது, நம்முடைய ஆன்சஸ்டர்ஸ் நம்முடைய மூதாதையர்கள். ஆனால் இந்த காட் கிரியேட்டட் மேன் இன் ஒன் பிளட், மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் ஒரே ரத்தத்தினால் உண்டு பண்ணார் கடவுள். எனக்கு 5 பாட்டில் ரத்தம் கொடுத்துருக்காங்க, அது இந்து ரத்தமா முஸ்லீம் ரத்தமா கிறிஸ்டியன் ரத்தமா பெண் ரத்தமா ஆண் ரத்தமா, ஆனால் மிருக ரத்தம் கிடையாது, மனுஷனுக்கு பொருந்தாது. அப்போது இங்கே ஜாதி பார்க்கறது, இங்கே மதம் பார்க்கறது. இப்போ நான் போலீஸ் துறையில் இருக்கும்போது என் அண்ணனோ தம்பியோ ஒரு குற்றம் செய்தால் நான் ஜெயிலுக்கு தான் போடணும். நான் வந்துட்டு ஜாதி பார்க்குறதோ மதம் பார்க்குறதோ இல்லை போலீஸ் துறையில். நான் பாதிக்கப்பட்டவங்க யார், யார் குற்றவாளி, இதுதான் எனக்கு இந்த ரெண்டு கண்ணோட்டத்தில் இருந்தேன். அவங்க சொல்கிறாங்க ஒரே இந்து வந்து இந்துக்கு இந்தியர்களுக்கு தான் சொந்தமானது, இங்கே வந்துட்டு வேற மதத்தினர் வந்துட்டு இருக்க. அந்த மாதிரி யார் மேம் சொல்லியிருக்காங்க? அப்போ இந்துக்களுக்கு மட்டும்தான் இந்த நாடு சொந்தமானதுன்னு யார் சொல்லியிருக்காங்க? அப்படிதானே இப்ப பிஜேபி வந்துட்டு மாட்டுக்கறி சாப்பிடணும்னு அடிச்சு விரட்டுறாங்க. இப்ப எஸ்சின்னு சொன்னா யாருமே இல்ல, இது பொதுவா இந்த கருத்துங்கிறது, பொதுவா இந்த கருத்துங்கிறது சமூக வலைத்தளங்கள் வாயிலா யாருமே கல்யாணம் பண்ணிக்கிறதே கிடையாது. நீங்க அந்த வந்து வைஷ்ணவா இப்ப சூத்ரா இப்ப வந்துட்டு அந்த சத்ரியா இதுலயே தானே போயிட்டு இருக்கிறீங்க. நீங்க இப்ப வந்துட்டு ஒன்னா பழகிக்கிறீங்க, ஒன்னா சாப்பிட்டுக்கிறீங்க, தோல் மேல கை போட்டுக்கிறீங்க, ஒரு எஸ்சி பொண்ணை போய் தொட்டுக்கிறீங்க, ஈவன் பஸ்ல போனாலும் ஈவன் வந்துட்டு ஒரு பாலியல் தொழில் பண்ணக்கூடிய பொண்ணுங்கள்ட்ட நீங்க போயிட்டு வரீங்க உயர்ந்த ஜாதின்னு. அப்ப தாழ்ந்த ஜாதி பொண்ணை கல்யாணமா பண்ணிக்கிறது இங்க வந்து ஆணவ படுகொலை செய்துகிட்டு இருக்கீங்களே, நான் போலீஸ்ல பாக்குறேன்னு இந்த ஏன் ஜாதின்னு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. அப்ப ஒரு எஸ்சி பொண்ணை போய் ஏன் கற்பழிச்சிட்டு வரீங்க? இப்ப வந்துட்டு ஏன் அதை எஸ்சி எஸ்சின்னு, ஏன் ஊர்ல வந்துட்டு காலனின்னு ஒரு பக்கம் இருக்குது, எதுக்கு வந்துட்டு ஊர் தெருன்னு ஒரு பக்கம் இருக்குது, எதுக்கு அகரஹாரம் இருக்கு, எதுக்கு உடையார்குடி, தூத்துக்குடியில ஒரு 14 வயது சிறுமிய, 14 வயது ஒழிச்சிருங்க, தூத்துக்குடியில சொல்றேன், மோடி கவர்மெண்ட் வந்தாலும் காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்தாலும் இந்த ஜாதியே இல்லை பொருளாதாரத்தில் பின்தங்கியவன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு ஆர்டர் போட்டு யாரெல்லாம் வறுமையில் இருக்காங்களோ ஜாதி மதம் பார்க்காத வேலை கொடுங்க. நீங்கள் வந்துட்டு என்னவும் பிரிவினை பார்க்கவே வேண்டாம். நீங்கள் ஏன் இன்னைக்கு வரையும் சுதந்திரம் வாங்கி இத்தனை நாள் வரையும் இன்னைக்கு இந்த ஜாதியே அங்கே இருக்குது? இந்தியா தானே, நீங்கள் ஒரே நாடு இல்லை ஒரே தேர்தல் ஒரே இந்தியான்னு சொல்கிறீங்க, ஒரே ஜாதின்னு வைங்க. அப்போ வரேன் நான் கிறிஸ்டியனாக மாறி இருக்கிறேன், நான் இந்துவாக மாறுறேன், எனக்கு ஒன்றும் பெரிய கஷ்டமே கிடையாது. இதே தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில் 14 பேர் சேர்ந்து ஒரு சிறுமி வந்து கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாயிருக்கா. திருச்சியில் ஒரு அமைச்சரோட டிரைவர் மற்றும் அவரெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டு பாலியல் சம்பவம் நடந்திருக்கு. இதுலனா திருமதி அனுசியாவோட கருத்து எங்கே இருந்தது, என்ன சொல்லியிருக்காங்க? கூட்டு பாலியல் பலாத்காரம், திருமதி அனுசியாவோட கருத்து என்ன? அனுசியாவோட கருத்து வெளியில வந்தாதான் எல்லா பெண்களும், இப்ப நானே போனாலும் என் பின்னால இடிக்குதான் செய்றீங்க, இருங்க எனக்கும் கூட வலிக்குது, நான் உடனே வந்துட்டு என்ன ஒருத்தன் இடிச்சு. திமுகவோட கூட்டணியில இருந்தே காங்கிரஸ் கட்சியில இருந்ததுனால நீங்க இது வரைக்கும் அந்த தகவல் சொல்லல. ஒரு பொண்ணை தொட்டாலே அதுக்கு பேரு மொலஸ்டேஷன், ஒரு சட்டம் இருக்குது. நீங்க என்ன இருங்க, மொலஸ்டேஷன் இருக்குது, என்ன எவனும் தொடாம இருக்கீங்களா? நீங்க நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் அது கேஸ். இப்ப ஒரு பொண்ணு இல்ல, எல்லா பொண்ணையும் போதை பொருளாதான் பாக்குறான், எல்லா பொண்ணும் ஒரு பொருளாதான் பாக்குறான். நீங்க போறீங்களா பஸ்ல, உங்க அக்கா தங்கச்சி எத்தனை பேர் இடிச்சிருப்பான், எத்தனை பேர் இடிக்கிறான், ஜாதி பார்த்து இடிக்கிறான்னா பொண்ணுன்னு இடிக்கிறான், வலிக்குது இல்ல? ஒரு பொண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணினாலும் ஒண்ணுதான், ஒரு பொண்ணை தொட்டாலும் ஒண்ணுதான். சீதைய வந்துட்டு நெருப்புல மிதிச்சு வான்னு சொல்லல, நீ ராமர் ஒழுக்கமா இருந்தியா? கரெக்டு. இப்ப எழுதுனவெல்லாம் யாரு? ஆம்பளை. அப்ப ஆம்பளை எல்லாமே பரிசுத்தம், பெண்களுக்கு தான் விபச்சாரி, விதவை, வாழா வெட்டி, மலடி. ஏன் உனக்கு இல்லையா? நீ இம்பார்ட்டன்ட் இல்லையா? நான் கேஸ்ல பாத்துருக்கிறேன், நீ எல்லாம் பெண்களையே சாடிக்கிட்டே இருந்தா அப்ப பெண்களை கற்பழிச்சுட்டான். ஏன் நான் ஆண்களை கற்பழிச்சோன்னு எந்த பெண்களாச்சும் வருதா இல்ல? நான் கேக்குறேன்,
அப்படி கிடையாதுங்க. இது காலம் தொட்டு இந்த மோகம் இருக்குது, இந்த அட்ராக்ஷன் இருக்குது, சந்தர்ப்பம் கிடைச்சா எல்லாருமே தப்பு செய்கிறாங்க. அது போலீஸ்ட்ட வந்து அது தெரிஞ்சாதான் எஃப்ஐஆர் போட்டால் தான் அது கேஸு, இல்லாட்டா தெரியாமல் எத்தனை கேஸ் மறைஞ்சிருக்கு தெரியுமா உங்களுக்கு? உலகத்தில் எல்லா இடங்களையும் இது நடக்குது. இல்லை மன்னிக்கணும், நான் என்னோடய கேள்வி நீங்கள் முழுமையாக உள்வாங்கிக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். தமிழகத்தில் அரசியல் கட்சிகள் ஜாதியெல்லாம் ஒழிஞ்சிருச்சுன்னு சொல்லுது. நீங்கள் சொல்ல மாதிரி டாக்குமெண்டேஷனில் இன்னமும் ஜாதி இருக்குது சரிங்களா? அதனால் ஏற்படக்கூடிய வன்கொடுமைகள் தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. இது தொடர்பாக நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக இருந்தப்போ என்ன மாதிரியான விஷயங்களுக்கு இது தொடர்பாக குரல் கொடுத்துருக்கீங்க? போலீஸ் ஆஃபீஸராக இருந்து தீண்டாமை ஒழிப்பு சட்டம் போட்டு நான் அக்யூஸ்லாம் அரெஸ்ட் பண்ண சட்டம் என் கையில் இருந்துச்சு. இப்போ நான் ஒரு அடிமட்ட தொண்டனங்க, நான் வந்து காங்கிரஸ்ல இப்பதான் போய் சேர்ந்தேன். நான் உடனே போய் தலைவர்கிட்ட, தலைவரே உடனே சட்டம் எல்லாம் மாத்துங்கன்னா, அது வந்துட்டு யாரு கவர்மெண்ட்ல வந்துட்டு 1/3 மெம்பர்ஸ் எம்பிஸ் வந்துட்டு. நான் ஆக்ஷன் எடுக்கிறத பத்தியே பேசலங்க மேம், ஆக்ஷன் எடுக்கிறத பத்தியே பேசல. உங்களுடைய சமூகத்துல இருக்கக்கூடிய இந்த மாறுபாடுகள் குறித்து, இந்த தீண்டாமைகள் பத்தி ஒரு அரசியல்வாதியா உங்களுக்குன்னு ஒரு கருத்து இருந்திருக்கும் இல்லையா? அந்த இடத்துலயே போய் சொல்லியிருக்கேன், அந்த இடத்துல காங்கிரஸ் கவர்மெண்ட்ல அந்த ஆபீஸ்லயே போயிட்டு, ஏப்பா எஸ்சி டிபார்ட்மெண்ட் போடுறீங்க, எதுக்கு வந்துட்டு என்னது ஓபிசியா, எதுக்கு வந்துட்டு ஓபிசி, எதுக்கு வந்துட்டு இங்க மீனவர் அணி, எதுக்கு இங்க மைனாரிட்டி, நீ போடு, நீ ஸ்டூடெண்டா போட்டுக்கோ, காலேஜ் போட்டுக்கோ, தொழிலாளர் போட்டுக்கோ, அதெல்லாம் தொழிலை குறிக்கிறது. அப்போ சனாதன சனாதனன்னு பேசக்கூடிய காங்கிரஸ் அங்க வந்துட்டு வெளிப்படையா சொல்றாங்க, இங்க மறைமுகமா வச்சிருக்கிறீங்களா? ஒருத்தர் என்ன பண்றான், எஸ்சி டிபார்ட்மெண்ட் நட்டுக்கிட்டே போறான், இங்க வச்சிருக்காங்க. இதே காங்கிரஸ் கட்சியில நான் தலைவர்கிட்ட கேட்டிருக்கேன், எல்லாத்தையும் கேட்கறேன், எங்க ஜாதி பாகுபாடு இல்லை, எல்லா இடத்துலயும் இருக்குது. நான் வந்த உடனே நீ என்ன ஜாதின்னு தான் கேட்கறாங்க. இன்னைக்கு அவங்க ஜாதி மட்டும் ஓட்டு போட்டா வந்துட்டு இன்னைக்கு எம்பி ஆகுறாங்க, எம்எல்ஏ ஆகுறாங்க, ஆனா இன்னைக்கு எம்பி எம்எல்ஏ ஆனா அவங்க ஜாதிக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க. நான் போலீஸ் ஆஃபீஸர் அப்படி கொடுக்க முடியுமா? அப்படி கிடையாது. உண்மையா நீங்க கேட்கற கேள்வி உத்தமமான கேள்வி. ஏன் தெரியுமா? எல்லா இடங்களையும் இந்த ஜாதி இருக்குது, அந்த ஜாதிகாரங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. ஈவன் காங்கிரஸ், ஈவன் டிஎம்கே, எல்லா கட்சிகளும் இன்னைக்கு ஏன் வந்துட்டு விசிகேன்னு ஒரு ஜாதி கட்சின்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பிச்சாரு. அப்ப அவ்வளவு கொடுமை நடக்குது, வன்கொடுமை. அதனால நீங்க வந்துட்டு யாரும் இங்கதுல வந்துட்டு ஜாதி பாகுபாடு பார்க்காம இல்லவே இல்லை. பள்ளிக்கூடம் போனா அங்க ஜாதி, படிக்க போனா ஜாதி, கட்சிக்கு போனா ஜாதி, எங்க போனாலும் ஜாதி என்னங்க. அதனால இந்த மக்களை வந்துட்டு, இந்த புறக்கணிக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட இந்த மக்களை வந்துட்டு சித்திரவதை பண்ணுறது எல்லா அரசாங்கமும் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. இந்த விஜய் வந்து சொன்னார், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொன்னார், எல்லா உயிருக்கும் சமமானது கிடைக்கணும், ஈக்குவல், ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா, எல்லாரும் சமமாக மதிக்கப்படணும், சகோதரத்துவம் இருக்கணும், சமத்துவம் இருக்கணும், இதில் மதம் அது இது எதுவுமே வேறுபாடு வேண்டாம், எல்லாம் நம்ம மக்கள் அப்படின்னு சொன்னார்ல, அதை தான் நானும் இன்னைக்கு சொல்கிறேன். எல்லா மக்களும் கொடுக்குற வரி பணத்தில் தான் நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், இதில் ஜாதியோ மதமோ ஒன்றுமே கிடையாது. அது இந்த அரசாங்கத்தில், இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய இந்த எம்எல்ஏ எம்பிஸ் இந்த மினிஸ்டர்ஸ் இந்த பிஎம் இந்த சிஎம்க்கு தெரிஞ்சா என்னைக்கோ இந்த ஜாதி ஒழிஞ்சு போயிருக்கும். ஒரு ஜீவோ போட்டு ஜாதி இல்லைப்பா, எல்லாமே ஒன்று தான். ஆனால் வருமானத்துக்கு நீ குறைவா, உன்னுடைய குறைந்த வருமானம் நீ வாங்கினீன்னா உனக்கு வந்து வேலை இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி அவங்க வருமானத்தை வச்சு அந்த வீட்டில் அந்த படிப்பை வச்சு, பிள்ளைங்களோட படிப்பை வச்சு, அந்த குடும்ப தலைவரோட வருமானத்தை வச்சு நீங்கள் வேலை கொடுத்தீங்கன்னா இந்த நாடு சுபிஷமாக இருக்கும், எல்லாரும் மூணு வேளை சாப்பிடுவாங்க. நீங்கள் ஜாதி பார்த்துக்கிட்டு மதம் பார்த்துக்கிட்டு, நான் ஐபிஎஸ் ஒரு ஜாதி, நான் ஐஏஎஸ் ஒரு ஜாதி, நான் மந்திரி ஒரு ஜாதி, கீழே இருக்கிறவங்களாம் சூப்பராகவே இரு அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய அநாகரிகம், எவ்வளோ பெரிய வேதனையான சமாச்சாரம். ஒரு மனுஷனை ஒருத்த இப்போ சூப்பரானா அதுக்குன்னு ஒரு ஜாதி, அப்போ மேலே இருக்கிற ஜாதிங்கிறவங்க சூப்பர் ஆகுறதே கிடையாதுங்க. அது எவ்வளோ வருத்தமாக இருக்குது. அவங்க ஒரு நாளைக்கு அந்த சூப்பர் வேலை செய்து பார்க்கட்டுமே, அவங்களோட மலத்தை அவங்களே அள்ளி பார்க்கட்டுமே. இதெல்லாம் இந்த இந்தியாவில், இந்த சுதந்திர இந்தியாவில் நடக்கிற கொடுமை இல்லையா? இதுதான், இதுதான் இந்த எல்லாரையும் சமமாக பார்த்தா ஒரே இந்தியா இருக்கலாம், ஒரே தேர்தல், அதெல்லாம் வந்துட்டு மனுஷனுக்கு, மனுஷனை ஒன்றும் செய்யாது. நீ ஒரு தேர்தல் வச்சுக்கோ, நீ ஒரே இந்தியான்னு சொல்லிக்கோ, நீ ஒரே ஜாதின்னு கூட சொல்லிக்கோ, அதுதான் நாங்கள் கேட்கோம். எங்களை ஒன்றா பாருங்க, எல்லாரையும் ஒன்றா பாருங்க, எல்லாரையும் ஒன்றா மதிங்க. அவங்க மனுஷன் தானே, அவங்களையும் கீழே உட்கார வைக்கிறீங்க. அவங்களுக்கு ஏன் டபுள் டம்ளர் சிஸ்டம் வச்சுருக்கிறீங்க? அவங்களுக்கு குடிச்ச தண்ணியை டம்ளரை ஏன் டீ கடையில் கழுவி வைக்க சொல்கிறீங்க? அவங்களுக்கு ஏன் கொட்டாங்குச்சியில் இன்னும் தண்ணி ஊற்றிட்டு இருக்கிறீங்க? இதெல்லாம் தப்பு இல்லையா? இதெல்லாம் எவ்வளோ வேதனை. அப்போ ஒரு மிருகத்துக்கும் ஒரு மனுஷனுக்கும் இடையில ஒரு மனுஷனை நீங்கள் பார்க்குறீங்களே, அடிமையா? அப்போ இந்த சுதந்திர இந்தியாவில் அவன் வெக்கப்பட்டே சாகணும், அவன் அடிமையாகவே இருந்து சாகணும். நீங்களாம் உயர்ந்த ஜாதின்னு தலைமையில் ஏறி உட்காந்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டே இருப்பீங்களா நீங்கள்? நன்றி மேம், பல்வேறு கேள்விகளுக்கு விரிவான விளக்கம் கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி மேம். வணக்கம், நன்றி.